இது வந்து நம்மளோட சிஸ்டர் ரித்துக்குட்டி. கேவலமா தான் இருப்பேன். இன்னைக்கு ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுத்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்குன்னா ஒரு எங்கள் வீட்டில் வந்து பட்டி வந்து குட்டி போட்டிருக்கு, நாய்க்குட்டி போட்டிருக்கு. ஸோ அதில் வந்து எங்கள் சித்தியும் சித்தியோட குழந்தனாரும் குழந்தையாலாம் குழந்தனாரா தெரியலையே, இல்லை சித்தியோட ஹஸ்பண்டுக்கு தங்கச்சி, தங்கச்சிக்கும் ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போனோம், எங்களுக்கும் ஒன்று எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அதான் உடனே கிளம்பி வந்துட்டு ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலை, ரொம்ப கேவலமாக இருப்பேன் பைக்லேருந்து வந்த உடனே. இப்படி முடியலாம் என்னன்னா, எங்களோட அந்த வைக்கல் வைக்கல் வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து நெல் இதை எங்கேயாவது வச்சுட்டு அதை கையிலே வச்சிட்ருக்கேன்னா வச்சாச்சு. இப்போ இதில் என்ன வளர்ந்துருக்குன்னா, நான் எங்கள் அம்மா வந்து இதுலேருந்து நெல் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து நெல் மணி வந்து கீழே விழுந்து அது ஃபுல்லுமே குட்டி குட்டி நெல்லாக வளர்ந்துருக்கு. நெல் செடி இந்த அரி, அது என்னது, அரிசி செடியா, ஐயோ என்னடே ஒன்றும் தெரியலை, வயல் வயலுன்னு நம்ம சொல்லுவோம் நெல் போட்டிருக்க இடத்த. சரி நம்ம இது நெல்லுன்னே சொல்லிடலாம். இது வந்து நெல்லாக வளர்ந்துருக்கு, கொஞ்சம் நிறைய வளர்ந்துருக்கு. ஏன்னா பார்த்த உடனே பச்சை பசேல்னு இருந்துச்சு. நான் உங்களுக்கு வந்து ஒழுங்காக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இங்கேலாம் குட்டி குட்டியோண்டு வளர்ந்துருக்கு, அங்கே தான் நிறைய வளர்ந்துருக்கு. ஓகேயா, வளர்ந்துருக்கு பச்சை பசேல்னு. இந்த இடம் மீதி எல்லா இடமுமே இப்படி இருக்குது, இந்த இடம் மட்டும் பச்சை பச்சேன்னு இருக்கு, ரொம்ப க்யூட். இது வந்து என்னென்னா காந்தாரி மிளகு செடி. ஓகே, இதெல்லாம் இந்த ஒரு தை எடுத்து போய் வீட்டில் நட்டு வைக்கலாம், வேற எதுவுமே இல்லை. முடி சரி, நாங்கள் அக்கா வீட்டில் போய் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். பாப்பாவும் கூட்டிகிட்டு போ, வருத்துமா வா போ. எடுத்துக்கிட்டி அப்புறம் வந்து இன்னொரு தை கிடச்சிருக்கு, என்னென்னா இந்த முந்திரி தை. ஐயோ நான் கம்போட பிடுங்கிட்டேன், சரி இது வேஸ்ட் ஆக்கிட்டேன், வேறு ஏதாவது கிடைக்கிறேன்னு பாப்பா. ருத்துமாவா நான் இவனை வச்சுக்கேண்ணா. அதுக்கு அக்கா இங்கே முந்திரி தை நிற்கா, முந்திரி தை நிறைய இடத்துல நின்னுல. நான் மாடியில் மாடியில். ஆமாம் குரோ மிளகு காந்தாரி மிளகு மாடியில் இதை கொண்டு வைப்பேன். நிறைய நெல் நிற்கிது, அதை பிடிங்கிட்டு போவோம். எதுக்கு எங்கோடியெல்லாம் சுத்தி பறக்கி போறேன்னு பாரு. நாங்கள் ஒரு சுத்திகள் சொத்திகள் சித்திகள். அவ சரியான கள்ளி, அவளுக்கு வீட்டில் நிறைய செடி வச்சுருப்பேன். நம்ம எனக்கு ஹஸ்பண்ட் வந்து உடனே கிளம்பணுன்ட்டார். அதுக்கு முன்னாடி அவள்கிட்ட இஞ்சி செடி நிற்கிது, தக்காளி நிற்கிது, நெல்லிக்காய் இதுலேயே நிற்கிது. நம்ம இதில் ரெண்டு ஒரு குட்டி நெல்லியும், ஓகே ரெண்டு ஒரு குட்டி நெல்லிக்காய் பாருங்க. நம்ம எடுத்து பறிச்சாச்சு, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போகும். அப்புறம் திட்டுவாளா என்னன்னு தெரியலை. சரி வேறு ஏதாச்சும் வேறு எதுவும் இல்லை. உள்ளி செடி நெட்டு வச்சிருக்கா, அவளுக்கு இடத்துல வந்து செடி. நீ ஒன்றே நம்ம எடுக்காண்டா பாவம் பயபுள்ள, இருந்துட்டு போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு. ஓகே எனக்கு என்ன பயங்கர சந்தோஷம், ஏன்னா அக்கா நீ கொஞ்சம் மெலிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டான். ஓகே நம்ம சேனலில் நம்ம வந்து இனி ஒரு பேலியோ டயட் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சு ஒரு வீடியோ பண்ணணும் கண்டிப்பாக. எங்களோட செல்லக்குட்டி மாடுங்கலாம் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே படுத்து கிடக்காங்க.
அம்மு சஞ்சு சரி படுத்து கிடைங்க நான் பா பாய் என்ன டீ சாணங்கியா போட்டு வச்சிருக்கிய நீங்க சரி அவ்வளோ வேலை விட்டாச்சு இல்லை முக்கியமாக வந்தது நெல்லிக்காய் செடிக்கு அதை நம்ம பறிச்சா ஓகே அல்ல இன்னும் ஒன்றோ ரெண்டோ நிற்கணும் எல்லாத்தையுமே நெட்டு வைக்கணும் நம்ம இப்போ க்ரோ பேக்கில் வரும் வளரும்போது எப்படி தெரியுமா வளரும் கட்டையை வளர கட்டையிலே நெல்லிக்காய் வரும் அப்படி தான் வரும் ஓவர் மரம் போல் வளராது நான் அது என்னது ரிசர்ச்சா ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இப்போது நாம் வந்து முதல்ல எங்கே போக போகிறேன்னா வீட்டில் எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்திங்களா வந்து எல்லா செடியுமே நெட்டு வைக்க போகிறோம் வாங்க இப்போ உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இவ்வளோ செடி இருக்குது எல்லாமே எல்லாம் கொஞ்சம் வாடின போல் இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையுமே நெட்டு வச்சிடலாமா நாங்கள் மாடி போ சாரி காய்ஸ் இப்போ வந்து நம்ம மாடிக்கு போக போகிறதில்ல இல்லை வந்து இருக்க பக்கெட்டில் வந்து எல்லா செடியுமே போட்டு வச்சிடலாம் இந்த பக்கெட்டில் எல்லா செடியுமே போட்டு நம்ம கொஞ்சம் நின்று வச்சுட்டு நிழல் வந்த அப்புறம் வந்து மாடியில் போய் நட்டு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற மாடிக்கு போனால் எனக்கு தலைகனமே வந்துடும் சரி இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பக்கெட் சின்ன பக்கெட்டில் இந்த இருக்கலாம் இந்த சின்ன பக்கெட்டில் நம்ம வந்து இப்போ எல்லா செடியும் நட்டு வச்சோம் நான் வந்து வீட்டு நெல்லி பறிச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சொங்கி போச்சு இப்போ வந்து நம்ம இதை மட்டும் மாடியில் கொண்டு போய் இதாவது நினைந்தான இடத்துல வந்து நெட்டு வச்சுட்டு வரலாம்ண்ணா வந்து இப்போ எங்கள் வீட்டு மாடியில் வந்து ரூமுக்குள்ளே வந்துட்டேன் நான் வெளியில் நல்லா வெயிலுங்க ஸோ வெளில போக முடியாது நம்ம அந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு சின்ன தொட்டி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து எல்லாத்தையுமே நெட்டு விட்டுடலாம் சரி காட்டுறேன் இந்த தொட்டி நான் நெட்டு வைக்க போகிறேன் நெட்டுடலாம் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு குட்டி தண்ணி நினச்சிட்டு கை வச்சு தான் தோன்றேன் ஒரு குட்டி ஹோல் தோண்டி இது எல்லாத்தையுமே நான் வந்து அதில் நட்டு வச்சு மூடி விட போகிறேன் ஓகேயா மூடி விட்டாச்சு இது வந்து இனி கொஞ்சம் நேரம் நிழல் இருக்கும் நம்ம வந்து இந்த சைடு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நிழல் இருக்கும் லைட்டாக ஓகே வாங்க இப்போ நம்ம கீழே இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே நெட்டு வச்சாச்சு இன்னைக்கு கீழே போய் நமக்கான இந்த ஏலிகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எனக்கு மூஞ்சே தெரியலை என்னென்ன வேலைன்னா கருவடு பொரிக்கணும் சாதம் வைக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு ரசம் ஏதாச்சும் வைக்கணும் இதை வச்சு மத்தியானம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பப்படம் அப்பளம் ஏதாவது பொரிக்கலாம் பொரித்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு ஏதாச்சும் நைட்டுக்கு பண்ணலாம் ஓகேயா இல்லாட்டி கருவாடு குழம்பு வைக்கலாம் ஏதாவது அப்போ என்ன தோணுதோ அதை தான் நம்ம பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னா இது ஒரு பீஸ் சரியா அதுக்கப்புறம் கடவுளே முட்டையும் இதுலேயே சேர்த்து போட்டிருக்கு ஒரு பேக்கெட் குறைச்சோ ஒரு பன்னு இதெல்லாம் அம்மா சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சது ஒரு ரெண்டு முட்டை ஏதோ நாட்டுக்கோழி முட்டை இருந்து அதையும் கொடுத்து விட்ருக்கு இவ்வளோ மாமா தந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டோம்